एकैश्वर्ये स्थितोपि प्रणत बहुफले यस्वयं कृत्तिवासाः कान्ता सम्मिश्र देहोप्यवशे मनसां व्यप्रस्ताद्यतीनाम् अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपनयतु वः तामसीं वृत्तिमीशः। இப்போ ஃபோர்த் ஆக்ட் ஆரம்பிக்கணும். ஃபோர்த் ஆக்ட் ஆரம்பிக்கிறச்சே நமக்கு வந்து ராஜா முதல்ல உள்ள வரார், ஒரு பிரதிகாரியோட வரார். ஃபஸ்ட்டு வந்து ஆத்மகதம்னுட்டு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது வந்து நமக்கு இட் வில் செட் தி ஸ்டேஜ். ராஜா வந்து என்ன நினைக்கிறார், என்ன சிச்சுவேஷன், எப்படி அவருடைய ஒரு அன்பு வளர்ந்துருக்கு அண்ட் அவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படிங்கிறது ராஜாவே தன்னுடைய ஒரு நிலைமையை வந்து அங்கே சொல்லிடுறார் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்திலேயே. ஸோ சதுர்த்தோங்கா தத பிரவிஷதி பரியுத்சுகா ராஜா. பரியுத்சுகா ஒரு ஆவலோட இருக்கிறது, ஆவல் கவலை ரெண்டும் கலந்து இருக்கிறது. ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு கவலையும் இருக்குது, அடைவோமோ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சிந்தா யுக்தகாவா உள்ள நுழையறர் பிரதிஹாரிச்ச. பிரதிஹாரிங்கிறது துவாரபாலகா ராஜா. ராஜா ஆத்மகதம் மனசிஜ தருஹு அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து தாமாஸ்ருத்ய ஸ்ருதிபதகதாம் ஆஸ்தயான்னு ஒன்று இருக்கு, ஆசையான்னு ஒரு ரீடிங் இருக்கு. ரெண்டு ரீடிங்கும் பார்த்துருவோம். ஸோ தாமாஸ்ருத்ய ஸ்ருதிபதகதாம் ஆசையா லப்தமூலகா. ஃபர்ஸ்ட் காதுல அவளுடைய பேச்சு கேட்டுது, அதுக்கப்புறம் அவளை பார்த்தது கண்ணு வந்து இப்போ நயன விஷயம் அவளை ஏற்பட்டா. ஸோ நயன விஷயம் சம்பிராப்தாயாம் எல்லாமே மாளவிகாவுக்கு போக போகிறது. அதுக்கப்புறம் கையினால ஒரு ஸ்பர்ஷங்கிறது ஏற்பட்டது. இப்போ இந்த ஒரு தரு இருக்கே, இந்த மன்மதன்னுங்கிறது பலத்தையும் ரசிக்கிற மாதிரி என்ன ஆக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். ஸ்ருதிபத கதாம் தாம் ஆசிரித்திய ஆசையா அல்லது ஆஸ்தா. ஆஸ்தாங்கிறதும் ஒரு ஒரு பேஷன் அல்லது ஆஷாங்கிறது அதுவும் டிசையர், சரியா? ஸோ ஆஸ்தாவை விட ஆஷா பெட்டர். ஏன்னா ஆஸ்தான்னு சொல்லிட்டா ஆஸ்தா வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃபேர்ம் இது மாதிரி ஆயிடுறது, ஒரு ஃபேர்ம் ஆர்டன்ட் டிசையர் மாதிரி ஆயிடுறது. முதல்ல அவருக்கு வந்து ஒரு ஃபேன்சி தான் அங்கே, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதனால ஒரு ஆஷான்னுட்டு விட்டுருலாம். அதை இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கிற ஆஷா. அதனால ஆஸ்தையாவை விட ஆஷையா இஸ் அ பெட்டர் ரீடிங். தாம் ஸ்ருதிபதகதாம் தாம் ஆசிரித்திய அவளை முன்னிட்டு கொண்டு லப்தமூலகா. ஸோ ஹி கம்பேர்ஸ் தன்னுடைய ஒரு மன்மத மரம்ங்க மன்மத ஆசைங்கிறத ஒரு தரு மரத்துக்கு இவர் இப்போ ரூபகமாக சொல்லிட்டு வர்றாரு. அப்படியே மெட்டஃபாரிக்கலாக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வர்றாரு. ஸோ முதல்ல எப்படி ஒரு மரம் வந்து வேறெடுக்குமோ, வேறெடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு இலை விடும், இலை விட்டதுக்கு அப்புறம் இன்னும் மொட்டு வரும், அதுக்கப்புறம் தானே பூத்து பழம்ங்கிறது வரப்போகிறது, அந்த பழத்தை ரசிக்க முடியும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறச்சே அது அப்படியே நம்ம மன்மதனுக்கு இங்கே போட்டோம்னா மாளவிகாவும் அக்னிமித்திரனும் எப்படி பார்த்துட்டாங்கிறதுக்கு அதில் முதல்ல அவ பார்த்ததுனால ஆஷாங்கிறது ஒரு இட் டுக் ரூட் இன் ஹிஸ் மைண்ட். ஸோ ஆஷையா பத்தமூலகா தருஹு. தருஹுக்கு அட்ஜெக்டிவ் அது. ஸோ ஸ்ருதிபத கதாம் காதுக்கு எட்டின, காதுனுடைய பதா மார்க்கம் அதற்கு எட்டிய தாம் அவளை அந்த மாளவிகாவை ஆசிரித்திய அதை அண்டி அதை ஒரு ஒரு இதுவாக வச்சுண்டு பேஸாக வச்சுண்டு என்ன ஆயிடுது இப்போ ரூட்டு ஆஷையா பத்த மூலகா. ஆஷாங்கிறது ரூட்டு. அப்போ ஸ்ருதிபத கதாம்ங்கிறது எங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்டில் பார்த்தோம். அதை ஃபர்ஸ்ட் ஆக்டில் வந்து வசுமதி அந்த குழந்தை சொல்கிறாள், வசுலக்ஷ்மி குமாரியா வசுலக்ஷ்மியா ஆக்கியாத்தம் ஆர்யா ஏஷா மாளவிகா இது. அது வந்து பாலபாவகா அயம்னு வேற சொன்னார். ஆனால் அந்த குழந்தை வந்து இப்போ படத்தில் பார்த்துட்டு ராஜா கேட்கறச்சே யார் இதுன்னுட்டு ஒருத்தருமே பதில் சொல்லலை. அப்போ வசுலக்ஷ்மி டக்குன்னு வந்து இது மாளவிகா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அதுதான் ஸ்ருதி பதகதாம் தாம் ஆசிரித்திய. அதை கேட்ட மாத்திரத்தில் அவருக்கு வந்து சரின்னுட்டு ஒரு இது அன்னேம்டா இருக்கிற வரைக்கும் ரொம்ப வராது. எல்லாருமே அனிருத்தன் உஷா இல்லையே, அந்த போர்ட்ரேட்டை பார்த்துட்டு அவளுக்கு ஆசை வந்ததுங்கிறது அப்படி இல்லை. அனிருத்தன் பிரத்யும்னன், ஐ ஆல்வேஸ் கெட் கன்ஃபியூஸ்ட், அதை வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தி போர்ட்ரேட்டை மாத்திரம் பார்த்துட்டு அவள் ஆசைப்படுவோம், ஸ்வப்னத்தில் பார்த்துட்டு ஆசைப்படுவோம், யாரு என்னன்னே தெரியாது. இங்கே வந்து ராஜாவுக்கு அவளுடைய பேரு கேட்ட உடனேயே ஸ்ருதி பதா கதாம் தாம் ஆசிரித்திய அவளை முன்னிட்டு கொண்டு ஒரு ஆசையானது பத்த மூலகா இட்டுக் ரூட். ஆசையினால் மூலம் வேறு விட்டுண்டது. ஆசைங்கிறது ஜலம்னு வச்சுக்கோங்க ஒரு பீஜத்துக்கு, அப்போ வேறு வந்தது. அதுக்கப்புறம் நயன விஷயம் சம்பிராப்தாயாம், இப்போ நாட்டியம் ஆடினா இல்லையா, அந்த நாட்டியம் ஆடுறச்சே நயன விஷயம் கண்ணுக்கு விஷயமானா, கண்ணுக்கு எதிரே வந்து நின்றாள் ரைட்டா. ஸோ நயன விஷயம் சம்பிராப்தாயாம் அவ வந்த பொழுது சத்தியாம், இது சத்தியசப்தமி அது. ஸோ நயன விஷயம் சம்பிராப்தாயாம் தஸ்யாம் மாளவிகாயாம் சத்தியாம் ரூடராக பிரவாலகா, உடனே அப்படி தளர்விட்டது. எது அந்த மனசிஜ தருகு மன்மதன்ங்கிற மரம் வந்து அப்படி ஸ்லைட்டா கொஞ்சம் இலை வந்தது வெளியில. ஸோ ரூட ராக பிரவாளகா, ராகங்கிறது ரெண்டு அர்த்தம், ஒன்று வந்து ஷேப்பு கலர்ல இருக்கிறதுங்கிறது ராகா. இங்கே நமக்கு ஆஷா பட்சத்துல ராஜாவனுடைய பட்சத்துல எப்படி எடுத்துக்கணும்னா ராகனா அட்டாச்மெண்ட். ஆசைங்கிறது இருந்தது, அவளை பார்த்த உடனே ஒரு மனசுல ஒரு அட்ராக்ஷன் ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்பட்டது ரைட்டா. ஸோ ரூட முளைத்தது எது பிரவாளம் ஆர் இங்கே ராகம் என்கிற ஆசை. ஆசையை விட ரெண்டுமே ஆசை ஆசைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்ல, ஒரு அட்டாச்மெண்ட்டுன்னு தான் அதை சொல்லணும். சரி, ஒரு ஈர்ப்பு. ஸோ ஈர்ப்புங்கிற ஒரு பிரவாளம் தளிரானது ரூட முளைத்தது அந்த மரத்தில். அடுத்தது ஹஸ்தஸ்பர்ஷைஹி, அங்கே வந்து ஹஸ்தஸ்பர்ஷம்ங்கிறது எப்போன்னா அவன் நமஸ்காரம் பண்ணுறா, நீ தப்பு பண்ணிட்ட காலால் உதச்ச அப்படிங்கிறச்சே பகுலாவளிக்கா வந்து அவளையும் நமஸ்காரம் காரையத்தின்னுட்டா. ஸோ அவளையும் பிடிச்சி தள்ளி நீனும் நமஸ்காரம் பண்ணுன்னு மாளவிகாவை நமஸ்காரம் பண்ணுறச்சே ராஜா அவளை தூக்கி விடுறச்சே கையால் தொட்டார், அது ஹஸ்தஸ்பர்ஷம். ஸோ ஹஸ்தஸ்பர்ஷைஹி வியக்த ரோமோத்கமத்வாது முகுளிதா இவ, கையினால் தொட்ட மாத்திரத்தில் என் மனசில் வந்து ஒரு சரீரத்தில் உண்டான ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சு, அது ரோமோத்கமம் ரோமாஞ்சம். அது அந்த ஹாரிப்புலேஷன் ஏற்பட்டதுனால என்னாச்சு முகுலிதா இவ, மொட்டு வைத்தது போல் இருக்கிறது. மரத்தில் வந்து மொட்டு ஏராளமாக இருந்ததுன்னா அது பார்க்கறதுக்கு அந்த கூஸ்பம்ப்ஸ் மாதிரி இருக்கு சரீரத்தில். இவருக்கு தொட்ட மாத்திரத்தில் ஒரு கூஸ்பம்ப்ஸ் வந்தது, அதனால அவருக்கு வந்து வியக்த ரோம உத்கமத்வாது, ரோமாஞ்சம் தெளிவாக ரோமாஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால, எதனால் ஹஸ்தஸ்பர்ஷைகி கையினுடைய ஒரு ஸ்பர்ஷங்களினால் வியக்த தெளிவாக ரோமோத்கமத்வாது ரோமாஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால் முகுலிதகிவ மொட்டு வைத்தது போல் இருந்த மனசிஜ தருகு. இப்ப என்ன பண்ணணும், கடைசியில மொட்டு வச்சாச்சு, அப்புறம் பூத்து அந்த ப்ராசஸ் எல்லாம் இல்லாத நேர பலனுக்கு ஆசைப்படுறார் அவர். மனசிஜ தருகு மன்மதன் என்ற இந்த மரமானது மாம் என்னை காந்தம் பலஸ்ய ரசக்ஞம் குர்யாத், காந்தம் காந்தம் அழகான பலஸ்ய ரசக்ஞம் ஆமா, காந்தம்னா ரெண்டு அர்த்தம் அங்க ஆக்சுவலி, அழகானன்னு ஒரு மனதை கவரக்கூடியதுன்னு ஒண்ணு, இன்னொன்னு பதிகின்னு ஒரு அர்த்தம். என்னை வந்து அவளுக்கு காந்தனாக செய் அப்படின்னு கேட்டுக்கிறார். காந்தம் குர்யாத் செய்யட்டும் இந்த மன்மதன்ங்கிற இந்த தருவானது என்னை பலசிய ரசக்ஞம், அந்த மன்மத தருவிலிருந்து வரக்கூடிய பழத்தை அனுபவிக்கிற மாதிரி ஒரு பதியாக கணவனாக என்னை செய்யட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். காந்தனாக லவர், ஆமா லவர்னு சொன்னா போற ரெண்டு அர்த்தம் ஆக்சுவலி, அதுல லவர்னு மாத்திரம் இல்ல காந்தகங்கிறச்சு பதிகின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு அமரத்துல இருக்கு. அதனால அது இங்க கடைசியில அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாருங்கிறதுனால நம்ம சொல்றோம் அண்ட் ராஜானஹா பகுவல்லபாகாங்கிறதுனால ஹீ கேன் விஷ் ஃபார் தட் இல்லையா. ஸோ காந்தம் அதுக்கு மேலும் அது மாத்திரம் இல்லாத ரசஜ்ஞம் குறியாத், ரசத்தை தெரியறவ, அதாவது ரசத்தை அனுபவிக்கிறவனாக என்ன பண்ணட்டும். சாதாரணமா இல்லாத அந்த சிங்கார ரசத்தையும் எனக்கு அனுபவிக்கணும். ஸோ ஒரு மியூச்சுவலா அவளுக்கும் இருக்குங்கிறது தெரியறது, எந்த ஒரு தடங்களும் இல்லாத, ஒரு பயமும் இல்லாத, ஒரு விதவுட் எனி ஃபியர். ஸோ விஸ்ரப்தமாக ரசஜ்ஞம், ரசத்தை அனுபவிப்பவனாக என்னை அந்த மனசிஜ தருகு குறியாத், செய்யட்டும். சரியா? ஸ்ருதிபதகதாம் தாம் ஆசிரித்ய ஆசையா பத்தமூலகா மனசிஜ தருகு ஃபர்ஸ்ட். ஸோ காதுக்கு எட்டின காரணத்தினால, காதுக்கு எட்டின அவளை அண்டி ஆசையானது ஒரு வேர் வைத்தது, அப்படி இருக்கக்கூடிய மரம். அதுக்கப்புறம் நயன விஷயம் சம்பிராப்தாயாம் கண்ணெதிரே வந்த பொழுது ரூடராக பிரவாளகா, ஈர்ப்புங்கிற ஒரு தளிரானது முளைச்சது. அடுத்தது ஸ்பர்ஷ ஹஸ்தஸ்பர்ஷைகி, கைகளினுடைய ஒரு ஸ்பர்ஷங்களினால் வியக்த ரோமோத்கமத்வாத்து ரோமாஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால மூக்குளித்த ஈவ மொட்டு வைத்தது போல் இருக்கும் மனசிஜ தருகு, மன்மதன் என்ற மரமானது. காந்தம், கிளாந்தம்னு ஒரு வேர்டு வேற இருக்கு. காந்தம் குறியாத் கிளாந்தம். ஸோ இப்போ கிளாந்தம்ங்கிற ரீடிங் ஒருவேளை உங்க டெக்ஸ்ட்ல இருந்ததுன்னா அப்படியே கிடைக்குமா கிடைக்காதான்னு அப்படியே சோர்வடைந்து இருக்கக்கூடிய எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காமிச்ச அந்த மன்மதன் பலசிய ரசஜ்ஞம் அப்படி குறியாத், இந்த மரத்திலேருந்து வரக்கூடிய பலனை அனுபவிப்பவனாகவும் என்னை செய்யட்டும்னு கேட்டுக்கிறது. சோர்வடைந்தன்னு எடுத்துக்கலாம். அதை விட இங்கே காந்தம் குறியாத்துங்கிறச்சே எனக்கு அவனை லவருங்கிறது மாத்திரம், காந்தன் காமுகனாக மாத்திரம் பண்ணாத, அந்த ரசத்தை அனுபவிப்பவனாக என்னை செய்யட்டும் எதிர்பார்க்கிறார். அவ்வளவுதான். ஸோ கிளாந்தம்ங்கிறச்சே சோர்வா இருக்கக்கூடியது, இல்லை ஒரு தவிச்சுன்னு இருக்கேன்னா எப்படா அவளோட வந்து இப்போ ஒரு இது கிடைக்கும் பார்வை, எப்போ அவளை பார்க்கலாம், எப்போ அவளோட இருக்கலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கிறவர் இல்லையா, அப்படியும் வச்சுக்கலாம். ரெண்டு ரீடிங் அதுக்காக தான் சொன்னேன். எந்த ரீடிங்கை வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்குறாளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்காக சரி, இதில் வந்து அலங்காரம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து பத்த மூலகா ஒரு வேர் எடுத்ததுங்கிறது நமக்கு வந்து மரத்துக்கும் சொல்லலாம், ஆசைங்கிறதுக்கும் சொல்லலாம். ஸோ அது வந்து ரூபகம் அங்கே. அதே ரூட ராக பிரவாளகா, ராகம் என்றது தான் பிரவாளம், அதுவும் ராகா ஏவ பிரவாளகா ரூபகம். முகுளிதா இவங்கிற இடத்துல உங்களுக்கு உத்பிரேக்ஷ அலங்காரம், மனசிஜ தருகுங்கிறதும் ரூபகம். ஸோ ரூபகமும் உத்பிரேக்ஷாவும் சேர்ந்து வருது இந்த இடத்துல. ஓகேயா? அதுல ரூபகம் தான் அங்கி, அங்கினா பிரதானமான அலங்காரம். அங்கம் வந்து இந்த சின்னதா இருக்கிற இந்த முகுளித்த இவங்கிற உத்பிரேக்ஷா மாத்திரம் அங்கமா இருக்கும். அப்படி ரெண்டு அலங்காரமும் சேர்ந்துருக்கு. தாமாசிரித்ய ஸ்ருதிபதகதாம் ஆசையா பத்தமூலகா சம்பிராப்தாயாம் நயன விஷயம் ரூடராக பிரவாலகா ஹஸ்தஸ்பர்ஷேர் முகுளித்த இவ வியக்த ரோமோத்கமத்வாத்து குறியாத் காந்தம் மனசிஜ தருகு மாம் ரசஜ்ஞம் பலஸ்ய. there will be reading differences இருக்கும் இந்த டெக்ஸ்டுக்கும் இந்த டெக்ஸ்டுக்கும், உங்களுக்கு அந்த கட்டான டெக்ஸ்டுக்கும். எப்படி வேணா இதுல வந்து படிச்சுட்டே வரலாம், அதுக்கப்புறம் இதை வேணா பார்த்துக்கலாம், உங்க இஷ்டம் எப்படி இதுவோ. இதையே பார்க்கலாமா ஃபோர்த் ஆக்டுக்கு? ஏன்னா ரொம்ப கட்டா இருக்கு பாக்குறேன். சரி, கொஞ்சம் எனக்கு ஃபுல் ஸ்கிரீன் பண்ணி விட்டுறேன். சரி, தேவையா? படிங்கோ. பிரகாஷம் சகே கௌதம. இந்த ஸ்லோகம் வந்து ஆத்மகதம் சொன்னார். ஆத்மகதம்ங்கிறச்சு யாருக்கும் கேட்காதது, பிரகாஷம்ங்கிறச்சு சர்வஸ்ராவியம், எல்லாருக்கும் கேட்கக்கூடியது. சகே கௌதமன்னு கூப்பிடுறார், ஆனா இன்னும் விதூஷகன் உள்ள வரல. அசன்னிஹிதா கௌதமஹ அவர் இல்லையா இங்க? டைரக்டா இருக்கு, அதனால சௌரியமா இருக்கு. ராஜா ஆத்மகதம். ஆஹா मालविका वृत्तांत ज्ञानाय मया प्रेषितः प्रविश्य आत्मगतम तनக்குள்ள அப்புறம் ஓ நம்ம எதுக்காக அனுப்பிச்சோங்கிறது அவருக்கு ஞாபகம் வருது. மாளவிகா விருத்தாந்த ஞானாய மாளவிகானுடைய கதையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மயா பிரேஷிதாக நான் அனுப்பிச்சேன். அவனை என்ன ஆச்சுன்னு கேட்டன் வா. ஏன்னா அந்த இராவதி பார்த்துட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதாவது ட்ரபிள் வந்துருத்தோ இல்லையோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்காரு. பிரவிஷ்ய இப்போ விதூஷகன் உள்ள நுழையிறான். விக்டரி இதெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை. ராஜா ஜெயசேனே ஜானிஹி தாவத்வ தேவி தாரிணி கதம் வா சருஜ சரணவாத் வினோத்யதே இதி சரணத்வாத் வினோத்யதே இதி. ஸோ ஜெயசேனாங்கிறது அந்த பிரதிஹாரியினுடைய பேரு. அவளை கூட்டு சொல்றான் ஜானிஹி தாவத்து போய் தெரிஞ்சுண்டு வா. தேவி தாரிணி குவ தாரிணி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுண்டு வா. கதம் வா சருஜ சரணத்வாத்து சருஜ இது புண்பட்ட கால் காரணத்தினால கதம் வா வினோத்யதே இதி எப்படி அவ பொழுதுபோக்கின்னு இருக்காங்கிறத கொஞ்சம் போய் கேட்டுன்னு வா அப்படின்னு இவ்வளோ அனுப்புற. சி விதூஷகன் வந்து பிரதிஹாரி இருந்தா வெதர் பிரதிஹாரிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாமா கூடாதாங்கிறத விஷயத்தை கேட்டுட்டு தான் ராஜா டிசைட் பண்ணணும். அதனால அதுக்கு நடுவில் போய் தேவி எங்கே இருக்கா தாரிணி என்ன பண்ணுறான்னுட்டு போய் பார்த்துன்னுவான்னுட்டு அனுப்பிச்சுட்டு அப்புறம் விதூஷகன் சொல்கிற விஷயத்தை கேட்டுண்டு இவ அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவா அவளுக்கு சொல்லணுமா கூடாதான்னுட்டு. சரியா? ம். யத்தேவ ஆக்ஞாபயதி யத்தேவ ஆக்ஞாபயதி இதி நிஷ்க்ராந்தா. ம். राजा गौतम वृत्तांत तत्र भवत्यास्ते सख्याः यद्देव आज्ञापयतिन्नुटू अव वेल्ल पोरा पोई तेरिंजिन् वरतुकाः राजा गौतम कः वृत्तान्तः ते सख्याः तत्र भवत्याः ते सख्याः तत्र भवत्याः अंद ते सख्याः ओन्नुडैय फ्रेंड फ्रेंडुंगरது இங்க மாளவிகாவை சொல்றார். ஜெனரலி அட்ரஸ் பண்றச்சு நீங்க வந்து நாடகத்துல பார்த்தேன்னா அந்த பவதி யூசேஜ் நீங்க கேட்டேளே இட்ஸ் அ வெரி கிளாசிக் யூசேஜ். இங்க வந்து நாடகத்திலேயோ இல்லை பழைய கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்ல பார்த்தேன்னா வெறும் பவதி யூசேஜ் இருக்காது. ஜென்ரலி கம்மி. தத்ர பவதி அத்திர பவதி அப்படிதான் கூப்பிடுவா. அத்திர பவான் தத்ர பவான்னு இருக்கும். பவான் யூசேஜஸ் இருக்கு, வெரி ரேர். சிங்குலரா பவானுங்கிறது. ஆனா பவதி பவான் ரெண்டுமே உங்களுக்கு வந்து மரியாதை குறிக்கிறதுங்கிறது கிடையாது. இட் இஸ் ஒன்லி சம்போதன பிரதமா துவம்முக்கு கிடையாதுங்கிற காரணத்தினால ஹே பவதி அப்படின்னு சொல்றோம். உங்க இந்த பவதி பிக்ஷாம் தேகி கேட்கிற இடத்துலயும் அந்த ஹே பவதி அப்படின்னு சொல்றது துவம்முக்கு வந்து உங்களுக்கு சர்வநாம சப்தம் அதுக்கு வந்து இது கிடையாது, சம்போதன பிரதமா கிடையாது. அதனால பவதி. அண்ட் அந்த பவான் பவதியை வந்து இந்த மாடர்ன் சான்ஸ்கிரிட்ல இப்போ நிறையா இப்போ ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் பேசுறதுல வந்து அதை வந்து மரியாதை வேர்டுன்னு நினைச்சுட்டு இருக்கா. அப்படி கிடையாது. இட் இஸ் ஈக்குவல் டு துவம். இல்லைன்னு இங்கே ராஜா என்ன தத்ர பவதின்னு சொல்றச்சே அங்கே மாளவிகாவுக்கு ஒன்றும் அவர் மரியாதை கொடுத்து அதாவது பெரிய பண்டித கௌஷிகி மாதிரி இல்லையே, அப்படி இல்லை அவ. ஸோ அதனால தத்ர பவதிங்கிறது துவம்ங்கிற இதுதான், சா அப்படிங்கிற ஒரு இதுதான். மரியாதை கொடுக்கறச்சே நம்ம வந்து அந்த பவான் பவதிங்கிறத ப்ளூரல்ல சொல்லணும், அப்போதான் அது மரியாதை. இப்போ பவான் ஆகச்சத்து சொல்றதுக்கு பதிலாக பவந்தஹா ஆகச்சந்து சொன்னாதான் அது வந்து மரியாதை. பெரியவாளுக்கெல்லாம் சொல்றச்சே அட்ரஸ் பண்றச்சே. ஸோ கோ விற்த்தாந்தா தத்ர பவத்தியாக தே சக்கியாக உன்னோட ஃப்ரெண்டு அவளுக்கு என்ன ஆச்சு என்ன கதை அப்படின்னு கேட்குற. விடாலகிரஹீதாயாஹ பரபிருதிகாயாஹ விடாலகிரஹீதாயாஹ ஒரு கிளி, இது கிளி இல்லை, அது என்ன பரபிருதிகாங்கிறது பரைஹி பிரியதே இது பரபிருதிகா மற்றவர்களால வளர்க்கப்படுகிறது அப்படின்னுட்டு குயிலுக்கு பேரு. குயில் போய் காக்காவனுடைய இதுல முட்டை இட்டுடும், காக்கா தான் வளர்க்கும். அதனால்தான் அந்த வசந்த காலே சம்பிராப்தே காக்க காக்க பிகப் பிகா அப்படிங்கிறோம். ஸோ அந்த பரபிருத்திகாங்கிறது மற்றவர்களால் போஷிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பறவை. அந்த பறவை இருக்கே அது வந்து ஒரு ஒரு மார்ஜாரகா அது என்ன பூனை, பூனை பிடிச்சுன்றதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலவை வாழவிக்காக்கு. பூன கையில மாட்டிண்ட விடால கிரகீதாயாக பரபிருத்திகாயாக யஹ விற்த்தாந்தஹ சாயேவ விற்த்தாந்தஹ. பூனை கையில அம்ட்ட ஒரு குயிலுக்கு என்ன ஒரு கதையோ அதே நிலைமை தான் அவளுக்கு. அந்த இன்னொன்றுல வேற ஏதாவது ரீடிங் இருக்கான்னு பார்த்துடுறேன். இல்ல சரி. துக்கத்தோட எப்படி என்னாச்சுன்னு கேக்குறேன். சாகலு தபஸ்வினி, அந்த ஒரு பாவப்பட்ட அந்த இவள், பாவமான அந்த மாளவிகா, தயா பிங்களாட்சியா அந்த ஒரு மஞ்ச கண்கள் உடையவள்னு தாரிணிய சொல்றார். பிங்களாட்சிங்கிறச்சு இங்க ஐ திங்க் இட் ஷுட் பி ஒரு ஜெலசிக்காக சொல்றார். பிங்களாட்சிங்கிறச்சு ஸோ ரொம்ப ஒரு பொறாமையோட இருக்கிறவள் அந்த, அல்லது கோபத்துக்கும் சொல்லலாம் பிங்களாட்சின்னுட்டு. ஸோ கோபமுடையவளான அந்த தாரிணியினால் இந்த மாளவிகா நிக்ஷிப்தா வைக்கப்பட்டாள். எங்கு? சாரபாண்ட பூமி கிரகே. சாரபாண்டங்கிறது, சாரங்கிறது சிரேஷ்டி, அதாவது செட்டியாரும் போமோல்லையோ அவ அந்த ஒரு வைஷ்யாலோட குரூப், அவ வந்து இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும், வேல்யூபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு பாதாள கிரகம் ஒன்று கட்டுவா. ஸோ செல் மாதிரி, டஞ்சன் மாதிரி. ஆனால் அங்கே வந்து இது ஒரு இன் ஆர்டர் டு சே தட் மாளவிகா இஸ் வெரி ப்ரெஷியஸ், அதுக்காக அவ சொல்றார் இங்கே சாரபாண்ட பூமி கிரகே, ஒரு பாதாள அறையில் அவளை போட்டு பூட்டியிருக்கா. மிருத்யுமுகே இவ, யமனுடைய வாயில போய், பாதாளம்ங்கிறது யமனுடைய இடம் இல்லையா, ஆகையினால மிருத்யுமுகே யமனுடைய வாயிலேயே வைக்கப்பட்டவள் போல் இருக்கிறாள். சார பாண்ட, பாண்டான பாத்திரங்கள், சார ஒரு வைஷ்யனுடைய பாண்டங்கள்லாம் வந்து வைக்கக்கூடிய ஒரு பாதாள அறை, அந்த இடத்துல போட்டு அவளை பூட்டியிருக்கா. மத் சம்பர்க்கம் உபலப்ய கொஸ்டின் மார்க் அதெல்லாம் இருக்கணும். என்னோட இதுனாலயா, என்னோட சம்பர்க்கம், என்னோட தொடர்புனால அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படின்னு. பின்ன என்ன ராஜா, ராஜா ஏவம் விமுகஹ அஸ்மாக்கம் ஏன சண்டீகிருதா தேவி. அதாவது எங்கிட்ட யாருக்கு விரோதம், இதை கொண்டு போய் தேவிகிட்ட போய் சொல்லி அவளை வந்து கோபமூர்த்தினா அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க. அஸ்மாக்கம் கஹா விமுகஹா, ஏவம் விமுகஹா கஹா, நமக்கு இப்பேற்பட்ட ஒரு விரோதியானவன் யாரு, எந்த ஒரு விரோதினால், ஏன தேவி சண்டீகிருதா குபிதா, அவளை வந்து கோபம் ஆக்கப்பட்டாள். சாரி, யாரு போய் கோல் சொன்னா அப்படின்னு கேட்கிறார். ருஜா விஹஸ்தச்சரணாம் தேவீம் சுக பிருச்சிகாகதா. பிருச்சிகா ஆகதா, சுக பிருச்சிகா ஆகதா. ருஜா விஹஸ்தச்சரணாவா, சரியா இல்லையே, ருஜா வித்தச்சரணாவா இருக்கலாம், இல்லைன்னா ருஜா இங்க என்ன இருக்கு, ருஜா ஆக்ராந்த சரணாம் தேவீம்னு இருக்கு. ஏன்னா விஹஸ்த அவிஹஸ்த எனக்கு அந்த யூசேஜ் தெரியல. சரி, ஸ்ருணோத்து பவான் கேளுங்கோ பரிவிராஜிகா மே கதையதி, பரிவிராஜிகா பண்டித கௌஷிகி எனக்கு சொல்றா, இந்த கதையை சொன்னா என்ன, ஹ்யஹா நேத்திக்கு தத்ர பவதி இராவதி, இராவதியானவள் ருஜா வித்த சரணா அல்லது ருஜா ஆக்ராந்த சரணா. ஐ எம் அஸ்யூமிங் இந்த இடத்துலையும் வந்து இட் மீன்ஸ் புண்ணுனால ஆக்கிரமிக்கப்பட்ட சரணம். ஸோ புண்பட்ட அவளுடைய கால் கொண்ட தேவியும் தாரிணியை சுகபிருச்சிகா சுகத்தை கேட்பவளாக ஆகதா, விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கா அவ இராவதி, எப்படி இருக்கு காலுன்னு கேட்கறதுக்கு. ததஸ்ததா ராஜா அவலோகிதா வல்லப ஜனேஹி ततः तया उक्तं कुतो वा उक्त उपचारः ते परिजनस्य वल्लभत्वं जानत्यपि पृच्छसीति वम्ब ततः सा देव्या पृष्टा அந்த சா இராவதி தேவ்யா தாரிண்யா பிருஷ்டா தாரிணி அவளை கேட்குறா ராஜாவை பாத்தியானி அப்படின்னு கேட்குறா பெசாத என்ன நன்னா கால் நன்னா இருக்கு இல்லைங்கிறத பத்தி பேசிட்டு போலாம் இல்லையோ ராஜாவை நீ பாத்தியான்னு கேட்குறா இவன் கின்னு ந அவலோகிதா வல்லபஜனா பிரியா உன்னுடைய பிரியன் பார்க்கப்படவில்லையா அப்படின்னு கேட்டுக்கிறா ததஹ தயா உக்தம் அப்போ தயா இராவத்தியா உக்தம் இராவதி என்ன சொன்னா குதோவா தே உபசாரஹ இது என்ன உங்க உபசாரம் தேங்கிறது தவ தவ தே குதோவா தவ உபசாரஹ இது என்ன உங்களோட பெரிய உபசாரம் நீயே உன்னுடைய எத்தே பரிஜனஸ்ய வல்லபத்வம் ஜானத்யபி பிரிச்சசி எது எஸ்மாத் காரணாத்து தே பரிஜனஸ்ய தவ உன்னுடைய பரிஜனஹ பணியாள் அவ மாளவிகா அவளுடைய வல்லபத்வம் ஆசையை தெரிந்த பொழுதிலும் ஜானத்யபி பிரிச்சசீதி அவளுக்கு ஆசை இருக்கு என்னோட வல்லபஜனஹான்னு சொல்றியே அவளுடைய வல்லபஜனஹா தானே இல்ல உன்னுடைய ஏன்னா பரிஜனஸ்ய வல்லபத்வம் தான் மாளவிகாயாக வல்லபத்வம் ஜானத்யபி மாளவிகாவுக்கு அவர் பிரியன்னு தெரிஞ்சுண்டே நீ இப்படி கேட்கலாமா என்ன இது என்ன உபச்சாரம்னு கேட்கிற குதோவா தே உபச்சாரா ராஜா நிர்பேதாத் ரிதே அபி மாளவிகாயாம் அயம் உபன்யாசக சங்கயதி ததஸ்ததஹ இது நேரடியா சொல்லணுங்கிற அவசியமே இல்லை மாளவிகாவும் ராஜாவும் அங்க பார்த்துண்டா அப்படிங்கிற விஷயத்தை டைரக்டா போட்டு உடைக்கணுங்கிற அவசியமே இல்லாத இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் சொன்னான்னா எத்தே பரிஜனஸ்ய வல்லபத்வம் ஜானத்யபி பிரிச்சசி குதோவா தே உபச்சாரஹா இப்படின்னு கேட்ட மாத்திரத்திலேயே ஒரு டவுட் வருமோ இல்லையோ யாரு கேட்டாலுமே விஷயம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நிர்பேதாத்து ரிதே அபி நிர்பேதாங்கிறது ரகசிய பேதா ரகசியத்தை போட்டு உடைக்கிறதுங்கிறது இல்லாமலேயே ரிதே ரிதேன வினா நிர்பேதேன வினா அபி மாளவிகாயாம் அயம் உபன்யாசகா சங்கயதி மாளவிகாவனிடத்தில் இந்த ஒரு உபன்யாசகா இப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறது இருக்கே இந்த ஒரு வாக்கியம் பூர்வோக்தம் வாக்கியம் சங்கயதி சங்காம் ஜனயதி ஒரு டவுட் கிரியேட் பண்ணிடும் இல்லையோ ததஸ்ததா அப்புறம் என்னாச்சு தூஷகா பிறகு தயா அனுபத்தியமானயா தயா அனுபத்தியமானயா இராவத்யா அது அனுபத்தியமானயா இராவத்யா தயா பவதஹ உங்களுடைய அவிநயம் அந்தரேண உங்களுடைய வினயமில்லாத செயலுக்கு நடுவிலேயே அதாவது இவ ஆரம்பிச்சிருக்கா பாதி சொல்றதுக்குள்ள விஷயம் புரிஞ்சுடுத்து தாரிணிக்கு என்ன நடந்ததுன்னுட்டு சரியா. ஸோ இப்போ இதில் அனுபத்தியமானயாங்கிறச்சு வற்புறுத்தினா வற்புறுத்தப்பட்டவள் இந்த இடத்துல இது அனு அனுகித்தியமானான்னா தொந்தரவுப்படுத்தின்னு அர்த்தம் நாகிங்னு அர்த்தம் அது அவ கண்டினியூஸா நாக் பண்ணப்பட்டா அப்படின்னு போட்டு தொந்தரவு நச்சரிக்கிறதுங்கிறமோ இல்லையோ அந்த மாதிரி நச்சரிக்கப்பட்டுன்னு வச்சுக்கலாம். இங்க அனுபத்தியமானையான்னா திருப்பியும் திருப்பியும் கேள்வி கேட்கறது வற்புறுத்துன்னு அர்த்தம் இல்ல பரவாயில்ல சொல்லேன் என்ன நடந்ததுன்னுட்டு அப்படின்னு தாரிணி கேட்க கேட்க அவளும் பதில் சொன்னான்னு அர்த்தம் சரியா. ஸோ அனுபத்தியமானம்னா அனுபந்தகான்னா வற்புறுத்துறது ஒரு சிச்சுவேஷன்ல போடுறது. ஸோ அனுபத்தியமானையா வற்புறுத்தப்பட்டவளான தயா இராவத்யா அந்த இராவதியினால் பவதஹா அவிநயம் அந்தரேன பவதஹா உங்களுடைய வினயமில்லாத செயல் ஒரு கட்டுக்கோப்பு மீறி இருக்கக்கூடிய ஒரு செயல் அல்லது ஒரு கெட்ட செயல் அந்த செயலுக்கு நடுவில் மத்தியேயேவ அவிநயஸ்ய மத்தியேயேவ அல்லது அவிநயம் அந்தரேன தேவி பரிகிரஹீதார்த்தா கிருதா அர்த்தத்தை புரிந்து கொண்டவளாக ஆக்கப்பட்டாள் தேவி யாருனால் இராவதியினால். ஸோ இராவதி சொல்ல உங்களுடைய விஷயத்துல பாதியிலேயே அவளுக்கு புரிஞ்சு போயிடுது அர்த்தம். மேல ராஜா அஹோ தீர்கரோஷதா தத்ர பவத்யாஹ अतः परम कथय। हाँ मार्क पण्णिकोङ्को ईआरसी अहो दीर्घरोष दीर्घरोषता तत्र भवत्याहंगरது ईरावतीकी பல பேர் வந்து இந்த இடத்துல கோவம் உடையவள்னு எடுத்துக்கறச்சு அங்க ஒருவேளை தாரிணின்னு நினைச்சுடுவா. இந்த இடத்துல இராவதிக்கு ரொம்ப ஒரு கரம் வச்சுட்டு அவ போய் சொல்லி வச்சிருக்கா பாரு அப்படிங்கிறார். தீர்க்க ரோஷத்தா ரொம்ப நேரம் கோபத்துடன் கூடின ஒரு தன்மை அவளுக்கு இருக்கே. தத்ர பவத்யாக இராவத்யாக ஆதப்பரம் கதைய மேல சொல்லு. விதூஷகா விதூஷகா கிமதப்பரம் मालविका बकुलवालिका च निगल पद्यावदृष्ट सूर्यपादं पातालवासं नागकन्यके इवानु इवान अनु इव अनुभवतः। किम अतः परम इदुक्कु मेल ना एन्ना सोल्लणुम मालविका बकुलवालिका च मालविकावुम इवलुम निगल पद्यौ अदृष्ट सूर्यपादं पातालवासं निगल पद्यौ கால் ரெண்டுமே அவளுக்கு வந்து ஆர் நிகடவத்தியவுன்னு ஒரு ரீடிங் இருக்கு நிகடபத்தியவுன்னு இருக்கு. ல ட ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை நிறைய இடத்துல. ஸோ நிகட நிகழ ரெண்டுமே சொல்லலாம். ஸோ நிகழபத்தியோ அல்லது நிகழவத்தியோ காலில் சங்கிலி போடுறது. ஸோ அந்த காலில் சங்கிலியை போட்டவர்களாக அதிருஷ்ட சூரியபாதம் சூரியனுடைய கிரணங்களை பார்க்காதவர்களாக பார்க்காமல் இருக்கக்கூடிய அந்த பாதாள வாசம் எங்கே சூரியனுடைய பாதம் படலையோ சூரிய கிரணங்கள் எங்கே பார்க்கப்பட முடியாதோ அதிருஷ்ட சூரியபாதம் பாதாள வாசத்துக்கு அட்ஜெக்டிவ் அது விசேஷனம். ஸோ எத்திர சூரியபாதா ந திருஷ்டா தத்ர அது பாதாள வாசம். ஸோ அந்த ஒரு பாதாள அறையில் நாககன்யகே இவ ரெண்டு நாககன்னிகைகள் போல் ஒரு பாதாள வாசம் அனுபவதா பாதாள அறையினுடைய ஒரு அங்க இருப்ப அவ அனுபவிக்கிறா. ஜெயில போட்டா அதனால ரெண்டு பேரும் காலில் வேற சங்கிலியை போட்டு கட்டிட்டா ரெண்டு பேரும் ஒரு நாககன்னிகை மாதிரி இருக்கா. பாதாளத்துல தான் நாகலோகம் இருக்கு. ராஜா राजा कष्टं कष्टं मधुरस्वरा परभृता भ्रमरीच विबुद्धचूत संगिन्यौ खोट्टरं अकालवृष्ट्या प्रबलपुरोवातया गमिते. मधुरस्वरा परभृतानु ஒரு ரீடிங் இன்னொன்னு மதுர ரவா பரபிருதிகான்னு ஒரு ரீடிங். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இங்கே வந்து கம்பேர் பண்றார். ஒன்று வந்து மதுரஸ்வரா இனிமையான குரல் கொண்ட பரபிருதிகா குயில் பிரமரி இந்த வண்டு விபுத ரெண்டுமே இந்த குயிலும் சரி வண்டும் சரி விபுத சூத்த சங்கின்யோ அல்லது பிரபுல்லித ஆம்ர சங்கின்யோன்னு ஒரு ரீடிங். நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு நிமிஷம் இதில் என்னன்னு பார்த்துடுறேன். இங்கே அந்த ஸ்லோகம் நிறைய விட்டு போயிடுதா இல்லை ஒரு நிமிஷம் அதோ இருக்கு சாரி விபுத சூத்த சங்கின்யவும் தான் இருக்கு. இதில் there may be other readings பாருங்க. ஏன்னா பிரபுல்லித ஆம்ர சங்கின்யம்னு ஒரு ரீடிங்கும் இருக்கு. விபுத அண்ட் விபுத்த பிரபுல்ல ரெண்டுமே மலர்ந்ததுன்னு அர்த்தம். மலர்ந்து இருக்கக்கூடிய மாமரத்தோட சேர்ந்து இருக்கக்கூடியது இந்த ரெண்டும் எது குயிலும் பிரமரியும் வண்டும் பெண் வண்டு. ஏன்னா மாளவிகாவுக்கும் பகுலாவளிகாவும் சொல்றார் ரெண்டுமே அப்படியே பூத்து குலுங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு மாமரத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த ரெண்டும். ஏன்னா முதல்ல வந்து வசந்த ருத்துவனுடைய ஃபர்ஸ்ட் சைன் வந்து ஆம்ர புஷ்பம். அந்த மாம்பூ தான் வந்து ஸ்பிரிங்கனுடைய ஆரம்பம். ஸோ அந்த மாம்பூ மாமரத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த பெண் வண்டு. அதே வந்து குயில் என்ன பண்றதுன்னா அந்த மாம்பூவை சாப்பிட்டு தான் அதுக்கு வந்து இனிமையான குரல்னு கவி சமயத்துல ஒத்துண்டிருக்கா. ஸோ இந்த குயிலும் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ப்ரிங் டைம்ல ஃபர்ஸ்ட் அங்கதான் போய் உட்கார்றது. ரெண்டுமே குயிலும் அந்த பெண் வண்டுமாக விபுத்த மலர்ந்திருக்கக்கூடிய சூத ஆம்ர இது மாமரம் அதனுடன் சங்கினி சேர்ந்திருக்கக்கூடியவைகளான இவை இரண்டும் இப்ப என்ன எடுத்து கோட்டரம் கமித்தே அப்படியே போய் பொந்துக்குள்ள அவைகளை செலுத்தப்பட்டுடுத்தும் அனுப்பிட்டாத அந்த ரெண்டுத்தையும். ஒரு பெரிய காத்தடிக்கிறது அகால விருஷ்டி ஒன்று வருது. வசந்த காலத்துல உங்களுக்கு வந்து விருஷ்டி மழைங்கிறது கிடையாது. ஆனா அகாலமாக சில சமயம் மழைகள்ங்கிறது வரலாம். ஸோ அகால விருஷ்டியா காலமில்லாத காலத்தில் ஏற்பட்ட மழையினால் பிரபல புரோவாத்தையா பிரபல ரொம்ப பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு புரோவாதம்னா எதிர்காத்து. ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு எதிர்காத்துனாலையும் அகால விருஷ்டியா காலமில்லாத காலத்தில் ஏற்படும் ஒரு மழையினாலும் கோட்டரம் கமிதே, கோட்டரம் பொந்துக்குள் அனுப்பப்பட்டன. இது ரெண்டும் இப்ப என்ன, இதுக்கு இது வந்து அப்ரஸ்துத பிரசம்சா. சோ இது அப்படியே நம்ம வந்து கான்டெக்ஸ்டுக்கு அப்ளை பண்ணி ஆனோம். எப்படி அப்ளை ஆக போறது பாருங்கோ. பிரமரீனா பெண் வண்டு, எப்ப பார்த்தாலும் ரீங்காரம் இட்டுண்டே இருக்கும் அப்படின்னு யாரு இந்த ரெண்டு பேர்ல வந்து பேச்சு ஜாஸ்தி பகுலாவளி காக்கு. அதனால இந்த குயில் வந்து மோர் இனிமையா அது வந்து ஒரு ரசிச்சுண்டு தன்னுடைய டேலண்ட்டை வந்து வெளில காமிக்கக்கூடிய ஒரு ஒரு குயில்ங்கிறது. அதனால மதுரஸ்வரா பரபிருதான்னுட்டு மாளவிகாவுக்கு சொல்றது. பிரமரின்னு அந்த பெண் வண்ட சொல்றது வந்து இவ பகுலாவளிகா. இங்கேயும் அங்கேயும் சஞ்சலம் அரைஞ்சுட்டு தூத்தி தானே அவ, விதூஷகண்டேந்து விஷயத்த வாங்கிட்டு ராஜாட்டேந்து விஷயத்த வாங்கி மாளவிகாட்ட சொல்லி மாளவிகாட்டேந்து இங்க இப்படி அவ வந்து இந்த தூத்தி வேலை பண்றதுனால ஒரு பெண் வண்டு எப்படி ரீங்காரம் விட்டு எங்க பார்த்தாலும் சுத்துமோ அந்த மாதிரி பகுலாவளிகா. சோ மாளவிகாவும் பகுலாவளிகாவும் எப்ப பார்த்தாலும் அந்த மாமரத்தோட சேர்ந்துட்டு இருக்கார். பூத்து இருக்கக்கூடிய மாமரத்துடன் கூடினது. சோ பூத்து இருக்கக்கூடிய மாமரம் இவர் அக்னிமித்திரன். சோ சூத்தகாங்கிறச்சு அவருக்கு மனசுல இப்பதானே முகுளித்தகா இவன்னுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொன்னார். அந்த மனசிச்ச தருகுங்கிறது மொட்டு வச்சிருக்கு. சோ அப்படி இருக்கக்கூடிய அவர் பக்கத்துலதான் இவ ரெண்டு பேரும் சுத்தின்னு இருந்தா. இப்ப என்ன ஆயிடுத்து, அகால விருஷ்டியா ஒரு விருஷ்டி வந்தது. அது என்ன, முதல்ல வந்து பிரபல புரோவாதம், அதுதான் ரூமர் இல்லையா. முதல்ல வந்து எதிர்காத்து வந்தது, அது இராவதி. அகால விருஷ்டி மழை வந்தது. இல்லை ஆக்சுவலி இப்படியும் எடுத்துக்கலாம், விருஷ்டி தான் மழைன்னு எடுத்துக்கலாம். இப்போ இராவதியை போட்டுண்டு காத்து தான் உள்ள தள்ளும் மொழியோ. அதனால தாரிணி வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் புஷிங் தெம் இன்சைட், அந்த அறைக்குள்ள. ஸோ அகால விருஷ்டியா மழை வந்தது. அந்த சமயத்துல ஒரு காத்து வந்தது. என்ன காத்தும் இதுவும் சேர்ந்து இருக்க முடியாது. அதனால எப்படி அது ஃபிட் ஆகும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி. So Prabala Purovataya, but to keep with the text, இல்லையா எத்தனை கேரக்டர் அங்க இன்வால்வ் ஆயிருக்காங்கிறதுக்காக அந்த நம்பர்ஸும் மெயின்டைன் பண்றாரு காளிதாசன். எவ்வளவு தூரம் கரெக்டா ஃபிட் ஆகலைன்னா அதுதான் அது ஃபர்ஸ்ட் டிராமானுங்கிறது இண்டிகேஷன். இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம தவிக்கவே மாட்டோம் சாகுந்தலத்துல. ஏன்னா ஒட்டி வருதா ஒட்டி வரலையா யாருக்கு போறது அப்படின்லாம் ரொம்ப யோசிக்கவே மாட்டோம். அப்படியே கரெக்டா வந்து விழும். அது ரவுண்ட் பெக் இன் அ ரவுண்ட் ஹோல் தான். இட் இஸ் நெவர் அ ரவுண்ட் பெக் இன் அ ஸ்கொயர் ஹோல். வேற இது வந்து அந்த ஆரம்பம் டிராமாங்கிறதுனால சில விஷயங்கள் அப்படி தடங்கிறது. ஸோ அகால விருஷ்டியா அகாலமான ஒரு மழையினாலும் பிரபல புரோவாத்தையா. புரோவாத்தம்க்கு ஆக்சுவலி ரெண்டு மீனிங். ஒன்று வந்து ரூமர்னு, ஒன்று இந்த கோள் மூட்டுறதுன்னு இருக்கோ இல்லையோ அது, அல்லது எதிர்காத்து. அதனால அதுதான் இராவதின்னு எடுத்துக்கணும். ஸோ மழை வந்த உடனே மழைக்கு பயந்து இவாள்லாம் உள்ளே போகணும். ஆனால் மழை உள்ளே தள்ளி எடுத்து வாழன்னு சொல்கிறா. ஓகேயா. ஸோ மதுரஸ்வரா பரபிருத்திகா பிரமரீச்ச விபுதஜூத சங்கின்யோ கோட்டரம் அகால விருஷ்டியா பிரபல புரோவாத்தையா கமிதே. இந்த இடத்துல அலங்காரம் வந்து அப்ரஸ்துத பிரசம்சா சொன்னேன் இல்லையா. மேலே வயசிய கௌதமா விதூஷகனை கூப்பிட்டு அத்திர இந்த விஷயத்தில் கசியச்சித்து உபக்கிரமஸ்ய ஏதாவது ஒரு வழிக்கு ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு வழி இருக்கா. உபக்கிரமா ஒரு மார்க்கம், இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு கேட்டுக்கிறார். அவன் தான் காம சச்சிவகான்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, மன்மதன் மினிஸ்டர் இன் தீஸ் அஃபேர்ஸ். அதனால விதூஷகன் இப்போ ஒரு ஐடியா பண்ணணும். விதூஷகஹ கதம் பவிஷ்யதி யத் சா யத் சாரபாண்ட கிரஹே வியாப்ருதா மாதவிகா தேவ்யா சந்திஷ்டா மம அங்குலீயகம் முத்ராம் அத்ருஷ்ட்வா ந போக்தவ்யா மோக்தவ்யேயம் ஹதாஷா மாளவிகா பகுலாவலிகா சைதி. கதம் பவிஷ்யதி, எப்படி நடக்கும், எப்படி ஏதாவது ஒரு உபாயம் பண்ண முடியும் இந்த இடத்துல? ஏன்னா அந்த சாரபாண்ட கிரகே பாதாள அறையில வியாபிருதா வியாபாரா வியாபாரே நியுக்தா வியாபிருதா, ஒரு வேலையில நியமிக்கப்பட்ட இந்த இவ இருக்காளே மாதவிகான்னுட்டு, அவ தான் அந்த வாயில் காப்பாளன் மாதிரி அங்க அந்த அறைக்கு காவல்காரி. அவ வந்து தேவ்யா சந்திஷ்டா தாரிணியினால் ஒரு ஆணையிடப்பட்டாள். என்னன்னு, மாம அங்குலீயக முத்ராம் அதிருஷ்டுவா, என்னுடைய மோதிரத்தினுடைய அந்த முத்ரா சீல் இருக்கே அதை பார்க்காமல், துவயா உன்னால், அதாவது மாதவிகையா, இயம் ஹதாஷா மாளவிகா பகுலாவலிகாச்ச, இந்த மாளவிகாவும் ஹதாஷான ஒரு விஷவு மாதிரி, இந்த வீணா போன பாழா போ வாட் எவர் யூ வாண்ட் டு சே, அந்த அப்படி எடுத்துக்கணும் அதை, இல்லை பாக்கியம் இல்லாதவள், அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாளவிகாவும் பகுலாவலிகாவும் நம் மோக்தவ்யா விடுவிக்கப்படக்கூடாது. இது புரியறது இல்லையா? அந்த அங்குலியக முத்ராங்கிறச்சே உடனே நம்ம ஃபர்ஸ்ட் உன் கை அப்படியே பூத்தா மாதிரி இருக்கேன்னுட்டு சொன்னா ஒருத்தி, ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துல பகுலாவலிகாவும் மதுகரிகாவோ யாரோ ஒருத்தி வருவா, ரெண்டு பேர் சேட்டி வந்து பேசிப்பா, கையை என்ன இப்படி பளபளன்னு மின்னறதே, ஒரு பூத்தது மாதிரி இருக்கு உன்னுடைய கையை அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அந்த மோதிரத்தை இப்பதான் ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணி எடுத்துன்னு வந்திருப்பா. ஸோ மாமா அங்குலீயக முத்ராம் அதிருஷ்டுவா, பார்க்காமல், நம் மோக்தவ்யா, அவளை விடுவிக்கப்படக்கூடாது. ராஜா ராஜா நிஷ்வஸ்ய ச பராமர்ஷே பராமர்ஷம் சகே கிமத்ர கர்த்தவ்யம். நிஷ்வசிய பெருமூச்சு விட்டுண்டு, ச பராமர்ஷம் ஒரு யோஜனையோட, பராமர்ஷம்னா ஒரு டிடக்ஷன் மாதிரி, என்னடா பண்ணலாம் இவ்வளவு விஷயங்கள் இதுல இன்வால்வ்டா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு, சகே கிமத்ர கர்த்தவ்யம், என்ன செய்யணும். விதூஷக விசிந்திய அஸ்தி அத்ர உபாயஹ, விசிந்தி யோசிச்சுட்டு இருக்கு இங்க ஒரு உபாயம். கஹ இவ, என்னது விதூஷக, சதிருஷ்டிக்ஷேபம் கோ அபி அதிருஷ்டஹ சுணோதி கர்ணே தே கதயாமி இதி உபஸ்லிஷ்ய கர்ணே ஏவமிவ. சதிருஷ்டிக்ஷேபம் எல்லா இடத்துலையும் இப்படி பார்த்துட்டும், அதாவது திருஷ்டிக்ஷேபம்ங்கிறச்சே எனக்கு அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கடலைப்படுறது விங்கிங்னு அப்படி இல்லை, திருஷ்டிக்ஷேபம்னா கூட பக்கத்துல யாராவது இருக்காளா இல்லையான்னு இப்படி பார்த்துட்டும், இங்கேயும் இந்த ஓரக்கண்ணால இப்படி பார்த்துட்டு ராஜா கிட்ட வரணும். அது அந்த ஆக்டர்ஸ் பண்றச்சே தான் இன்னும் அழகா இருக்கும். முகத்தை ஃபுல்லா திருப்பக்கூடாது, வெறும் அந்த கண் பார்வையை மாத்திரம் அப்படி பார்க்கணும் இல்லையா? கோபி அதிருஷ்டஹா, பார்க்காமல் இருக்கிறவா, மறைஞ்சின் இருக்கிறவா, யாராவது கேட்டுடுவா, கோபி ஸ்ருணோதி, ஆகையினால கர்ணேதே கதையாமி, உன் காதுல நான் சொல்றேன், இது உபஸ்லிஷ்ய கர்ணே, உபஸ்லிஷ்யன கிட்ட நெருங்கி, ஆல்மோஸ்ட் காது கிட்டக்க வந்து, கர்ணே காது கிட்ட, ஏவமேவ, இப்படிதான் அப்படின்னு ஏதோ சொல்றார். ராஜா சஹர்ஷம் சாது பிரயோஜ்யதாம் சித்தையே, சித்தையே சக்சஸ்க்காக பிரயோஜ்யதாம், இத பிரயோகம் பண்ணு, இது நல்ல ஐடியா. பிரவிஷ்ய பிரதிஹாரி தேவ பிரபாதசயனே தேவி நிஷன்னா கத்தச்சந்தனதாரிணா பரிஜன ஹஸ்தகதேன சரணேன பவத்யகா கதாபிஹி வினா வினோத்யமானா திஷ்டதி. சோ பிரதிஹாரி அந்த ஜெயசேனா வினோத்யமானா. ஓகே, சோ ஜெயசேனா உள்ள நுழையரா, நுழைஞ்சுட்டு தேவ பிரவாத சயனே, பிரவாத காற்று இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சயனம், எங்க வந்து விண்டு நன்னா வருதோ அந்த இடத்துல தேவி படுத்துண்டு, அங்க ஒரு படுக்கையில படுத்துண்டு, நிஷன்னா படுத்துண்டு, ரத்த சந்தனதாரினா, ரத்த சந்தனம் ரெட் கலர்ல அந்த சந்தனத்தை வந்து கையில வச்சுட்டு, பரிஜன ஹஸ்தகத்தேன சரணேன, ரெட் கலர் சந்தனம் போட்டிருக்கு காலில், அந்த காலில் வந்து இவ ஒரு ஒரு பணியாள் வந்து அவளுடைய கையில அந்த காலை வச்சுண்டு அதுக்கு தடவி விட்டுண்டோ இல்லை பிடிச்சு விட்டுண்டோ அவ இருக்கா. அப்படிப்பட்ட கால்னால பகவத்யா கதாபிகி வித்தியமானா, காலுடன் கூடின அவள், பகவத்யா பண்டித கௌஷிகியினால், கதாபிகி கதைகளை கொண்டு, வினோத்தியமான அவளுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. திஷ்டதி. ராஜா अस्मत् प्रवेश योग्यः अयम् अवसरः இந்த சமயமானது अस्मत् प्रवेश योग्यः நான் உள்ள நுழையறதுக்கு ரைட்டான ஒரு டைம் இதுதான் அப்படி विदूषकः तद् गच्छतु भवान् अहमपि देवीं द्रष्टुं अरिक्तपाणिः भविष्यामि तद् गच्छतु भवान् நீங்க போங்கோ நானும் தேவீம் द्रष्टुं தாரிணியை பார்க்கறதுக்காக அரிக்தபாணிகி ரிக்தபாணினா வெறுங்கையே வெறுங்கையா இல்லாமல் பவிஷ்யாமி இருக்கிறேன் வரேன் எதையாவது எடுத்துட்டு வரணும் ஒரு அவளை பார்க்கறச்சு ராஜா ஜெயசேனாயாக தாவது சம்பேத்ய கச்ச இப்பதான் ராஜா சொல்றார் திஸ் இஸ் த ரைட் டைம் அவளுக்கும் என்ன பண்ணணும்ங்கறத நீ சொல்லிடு அவளும் இந்த கூட்டுல ஒண்ணு சோ அதனால ஜெயசேனாயாக இந்த பிரதிஹாரிட்ட संवेद्य गच्छ தெரிவித்து நீச்சல் विदूषकः तथा कर्णे भवति एवमेव इति निष्क्रान्तः तथा அப்படினு கூறிட்டு காதுல வந்து ஹே भवति भवतिங்கறதுனுடைய संबोधன பிரதமா இது एवमेव இந்த மாதிரி இப்பதான் நான் பார்த்தோமே தத்ர भवति अत्र भवतिக்கு பதிலா இங்க வந்து பவதின்னு யூசேஜ் இது வந்து ரேர் யூசேஜ் தான் ரொம்ப கம்மி நாட் ரேர் பட் வெரி லெஸ் யூசேஜ் இந்த மாதிரி பவதிங்கிறது ஸ்திரீலிங்கத்தினுடைய இங்க பவதி சம்போதன பிரதமா இது நிஷ்கிராந்தாக விதூஷகன் கிளம்பிடுறான் ராஜா ஜெயசேனே தேனஹி பிரபாதசயன மார்க்கம் ஆதேசய ஜெயசேனே தேனஹி தேனஹின்னா இத்தனை நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்தோமோ இல்லையோ ஆகையினால சரி இப்போ பிரபாத சயன மார்க்கம் ஆதேசைய அந்த இடத்துக்கு நீ எனக்கு ஐஷன் பூ பிரதிஹாரி இத தேவ பிரவிஷதி சயனஸ்தா தேவி பரிபிராஜிகா விபவதச்ச பரிவாரஹ இத இதோ தேவஹ இப்படி வாங்கோன்னு ஐஷண்டு போவா அது ஒரு ஸ்டைலு சோ தத ராஜா இந்த பக்கம் இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதுக்குள்ள அங்க வந்து தத பிரவிஷதி சயனஸ்தா படுக்கையில படுத்துட்டு இருக்கிற தேவி பரிவிராஜிகா பக்கத்துல அவ கதை சொல்லிட்டு இருக்கா விபவதா ச பரிவாரஹ பரிவாரஹா இந்த சர்வெண்ட்ஸ் எல்லாருமே விபவதா விபவஹாங்கிறச்சே செல்வம்னு அர்த்தம் இங்க வந்து விபவதானா பொசிஷனுக்கு ஏத்தா மாதிரின்னு அர்த்தம் தசில் தசில் போடுறச்சே விபவாத்து அந்த பஞ்சமி ஸோ அவாவாளுடைய ஒரு பொசிஷனுக்கு ஏற்ப எப்படி நிற்கணுமோ அந்த மாதிரி இந்த பணியாட்கள்லாம் நிற்கிறா ஒருத்தர் சாமரம் வீசுறது இல்லை சில பேர் ரெண்டு பேர் கொஞ்சம் தள்ளி நிற்பா ரொம்ப கிட்டக்க இருப்பா நெருங்கியவா கிட்டக்க இருப்பா அந்த மாதிரி தேவி பகவதி ரமணியம் கதாவஸ்து ததஸ்ததஹ கதாவஸ்து கதையினுடைய ஒரு வஸ்து ஸ்டோரி அது ரமணியம் அழகா இருக்கு மேல சொல்லுங்க परिव्राजिका सदृष्टिक्षेपम् अतः परं पुनः कथयिष्यामि अत्र भवान् விதிசேஸ்வரஹ சம்பிராப்தஹ இதோ சதிருஷ்டிக்ஷேபம்ங்கிறச்சே அதே மாதிரி கண்ணை நான் அது வந்துட்டார் பாரு அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ ராஜா வந்துட்டார் நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு அந்த கண்ணை அப்படி இப்படியும் அப்படியும் காமிக்கணும் ஸோ அதப்பரம் இதுக்கு மேல புனக கதையிஷ்யாமி மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் வரச்சே அப்போ சொல்றேன் அத்திர பவான் ராஜா விதிசேஸ்வரஹ விதிஷா நகரத்துக்கு கண்ட்ரிக்கு ராஜாவா இருக்கிறவர் சம்பிராப்தஹ வந்திருக்கார் தேவி தேவி अहो भर्ता अभ्युत्थातुम् इच्छति उत्थातुम् इच्छति எழுந்துக்கு அபி உத்தாதும்னு அர்த்தம் உத்தாதும்னா எழுந்துக்கிறதுக்கு அபினா எதிர்நோக்கி எழுந்துக்கிறது ஆக்ஷன்ல பார்த்தேன்னா சாதாரணமா எழுந்துக்கிறதுங்கிறது ஒரு சேர்ல இருந்து நம்ம எழுந்துக்கலாம் பரவாயில்ல ஒரு பெரிய மனுஷா வர்றச்சே இல்லை இங்க வந்து கணவன் வர்றாரோ இல்லையோ ஸோ உடனே இவளுக்கு வந்து டுவர்ட்ஸ் ஹிம் எழுந்துக்கணும் ஸ்டேஜ் டைரக்ஷன் எப்படி கொடுக்குறாரு பாருங்க அபினா அபிமுகம் உத்தாதும்னு அர்த்தம் அவரை எதிர்நோக்கி எழுந்துக்கிறது அந்த ஆங்கிளே வேறையா இருக்கும் எழுந்துக்கிறதுக்கு இல்லையா அப்போ ராஜா உடனே இல்ல ரொம்ப இது வேண்டாம் சிரமம் வேண்டாங்கிறார் உபச்சார யந்திரணையா ஒரு உபச்சாரம் செய்யறது போரும் அப்படிங்கிறார் अनुचित नूपुर विरहं न अर्हसि तपनीय पीटिकालंभं चरणं रुजापरीतं कलभाषिणी மாம்ச பீடைது அலமலம் உபச்சார யந்திரணையா யந்திரனாங்கிறது சிஷ்டாச்சாரா. ஸோ உபச்சாரம்ங்கிற ஒரு சிஷ்டாச்சாரம் ஒரு ஆச்சாரம் இருக்கே அது போரும், அது இப்போ நீ வந்து கடைபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது பண்றதுனால என்ன ஆறுது? அனுச்சித நூபுர விரகம் தபனீய பீடிகாலம்பம் ருஜா பரீதம் சரணம் மாம்ச பீடையிதும் ந அர்ஹசி. ஹே கலபாஷினி, மதுரமா பேசுறவளே, அஹோ பர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுந்து வர்றச்சு அவருக்கு வந்து அழகா பேசுற நீ, அதுவே போறோம் எனக்கு. இப்போ நீ வந்து உன் காலையும் என்னையும் சேர்த்து வற்புறுத்த வேண்டாம், வருத்தி எடுக்க வேண்டாம், நீ வந்து யூ நீட் நாட் டார்ச்சர் அப்படிங்கிறார். ஏன்னா அனுச்சித நூபுர விரகம், நூபுர விரகம், நூபுரேன விரகம், காலில் சலங்கை இல்லை, சலங்கை இல்லாத இருப்பதுங்கிறது அனுச்சிதம். சமாசம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து எப்படி நம்ம சமாசம் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அர்த்தம் மாறும். யோசிச்சு பாருங்க, அனுச்சிதா நூபுரஹா, அனுச்சிதமான நூபுரம் அதை போட்டுக்கல அப்படின்னு போட்டோம்னா, அனுச்சித நூபுரேன விரகான்னு நம்ம வந்து சமாசம் பண்ணோம்னா அர்த்தமே மாறி போயிடும். சலங்க போட்டுக்கிறதே ஒரு அனுச்சிதமான ஒரு விவகாரம், அதை நீ விட்டுட்ட அப்படின்னா ஒரு அந்த சமாசம் எப்படி வரும்? சரியா வராதே. அதனால நூபுரேன விரகாங்கிற சமாசத்தை முதல்ல பண்ணிட்டோ, அப்புறமா அனுச்சிதா நூபுர விரகா எஸ்யசா சரணஹா. நூபுரத்து சலங்கை இல்லாமல் இருப்பது என்ற ஒரு அனுச்சிதமான விஷயத்தை கொண்டதாக இருக்கு இந்த சரணம் காலு. சரியா, காலில் எப்பவுமே சலங்கை போட்டுக்கணும், சலங்கையா இல்லாமல் இருப்பதுங்கிறது அழகு இல்லை, இட் இஸ் நாட் அப்ராப்ரியேட் ஃபார் யோர் லெக். ஆகையினால அனுச்சித நூபுர விரகம் சரணம். ரெண்டாவது தபனீய பீடிகா லம்பம், ஆலம்பம், ஆலம்பத்தை அதை அண்டி இருக்கு, எதுல தபனீய தங்கமயமான பீடிகா ஒரு ஃபுட் ஸ்டூல், அந்த ஃபுட் ஸ்டூல் மேல காலை வச்சுட்டு இருக்க. ருஜா பரீதம், துக்கத் ருஜா ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு வந்து இந்த கால் புண்பட்டு இருக்கக்கூடியது, புண்ணா இல்லை அது ஸ்ப்ரெயின்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்குமே ருஜான்னுடுறா. ருஜா பரீதம் ஒரு புண்பட்டு இருக்கக்கூடிய சரணம் உன்னுடைய காலையும் காலை மாம்ச என்னையும் பீடையிதும் இது துன்புறுத்துவதற்கு நான் அருகசி, நீ வந்து பண்ணக்கூடாது, உனக்கு யோக்கியதை இல்லைன்னு இல்லாத அது வந்து இட் இஸ் நாட் ப்ராப்பர், கரெக்ட் இல்லை நீ பண்றது. ஏன்னா உன்னுடைய இப்படி சலங்கையும் இல்லாத அதை வெறும்னா ஃபுட் ஸ்டூல் மேல நீ வந்து தாங்கிண்டு வச்சுட்டு இருக்க, கீழே வைக்க கூடாதுன்னுட்டோ, அது புண்பட்டிருக்கு, தவிக்கிற நீ, நீ அந்த காலை வச்சுட்டு என்னை வந்து வரவேற்கணும்னு எழுந்து நடந்து வந்தேன்னா உன் காலை மாத்திரம் நீ வந்து இது பண்ணல, என்னையும் என் மனசுக்கும் தான் வருத்தமா இருக்கும், அதனால நீ பண்ணாதேன்னு சொல்ற. அதுக்கு ரொம்ப ஒரு மரியாதை உண்டு. சி, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர் ஃபார் ராஜா. யாரையுமே நீங்க பார்த்தீங்கன்னா இராவதியா இருக்கட்டும், தாரிணியா இருக்கட்டும், மாளவிகாவா இருக்கட்டும், ஜஸ்ட் பிகாஸ் மாளவிகாவுக்கு அவர் வந்து ஆசை ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனால தாரிணியும் இராவதியும் அவர் வந்து ஒதுக்கிறது கிடையாது, அல்லது அவளுக்கு அவள்கிட்ட பேசுறச்சே மரியாதை குறைவா பேசுறது கிடையாது. ரொம்பவும் ஒரு ஒரு சிஷ்டாச்சாரம் தெரிஞ்சவர் அவர். அதனால ஒரே ஒரு நிமிஷம், இதெல்லாம் பாயிண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர், மரியாதை தெரிஞ்சவருங்கிறதுக்கு. சோ அனுச்சித நூபுர விரகம் நார்ஹசி தபனீய பீடிகாலம்பம் சரணம் ருஜாபரீதம் கலபாஷினி மாம்ச பீடயிதும். பாருங்க, சரணம் மாம்ச இத்தியனயோஹோ பிரஸ்துதயோஹோ ஏக பீடன கிரியா அபிசம்பந்தாத் துல்யயோகிதா அலங்காரா. அதுக்கப்புறம் காவியலிங்கம், காவியலிங்கம்னு இன்னொரு அலங்காரம். ராஜாவுக்கு வந்து பீடா ஹேத்து, ராஜாவுக்கு வந்து ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காலில் வந்து நூபுரம் இல்லை, கால் வந்து அவளுக்கு கால் கஷ்டப்படுத்துறச்சு, இவருக்கும் மனசு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சமர்த்தனம் பண்றதுனால காவியலிங்க அலங்காரம் ஒண்ணு. துல்லியோகிதான்ங்கிறது என்னன்னா ரெண்டு பிரஸ்துதம், பிரஸ்துதம்னா கான்டெக்சுவலா இருக்கிற விஷயம், அவ கால் எடுத்து நடந்து வந்தான்னா காலுக்கும் கஷ்டப்பட போறது. ஸோ சரணம் பீடையிதும் ந அர்ஹசி, மாம்ச பீடையிதும் ந அர்ஹசி, ரெண்டு விஷயத்த ஒரே கிரியா பீடையிதும் ந அர்ஹசி அப்படிங்கிற அந்த பீடா கிரியையோட சேர்ந்து சம்பந்தப்படுறதுனால துல்லிய யோகிதான அலங்காரம். சரியா, இதோட நிறுத்திப்போமா?